எல்லோருக்கும் மாலை வணக்கம். இந்த சாட்டர்டேல நல்லா வந்து கலந்துக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வெல்கம். பிஃபோர் வி ஸ்டார்ட், நம்ம சீஃப் கெஸ்டை முதல்ல கூப்பிடுவோம். ஸ்டீவ் ப்ரோ, முன்னாடி பின்னாடி வந்தாங்க. என்ட்ரிக்கு பேட்டா ராஜா இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து நமக்கு தொகுத்து வழங்க போகுது விஜய் ஷா. நீங்கள் வந்து எல்லா யூடியூப் சேனல்ஸையும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காரு. Very popular DJ. So we welcome VJ Shah. Thank you for joining. Over to you. Sir, another one. You have a background for polling. I've been a bit about that. Thank you. அதாவது இந்த டைமுக்கு முதல்ல நன்றி. ஏன்னா வந்து 4 மணிங்கிறது கரெக்டான டைம். ஏன்னா ஒரு 1 மணி நேரம் முன்னாடி ஆரம்பிச்சிருந்தா கூட சாப்பிட்டு வந்திருப்போம், கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். ஓகே, தேங்க் யூ. சரி, அதாவது இந்த கவலை ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, சரி. இந்த கடுப்பா இருக்கீங்களா? ஓகே, ஏசி இல்லாமல் எல்லாரும் அந்த ஃபீல் எனக்கும் இருக்கு. கவலைப்படாம ஃபர்ஸ்ட் இந்த ஒரு முன்னெடுப்புங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து அவேக்கஸ் அப்படிங்கிறவங்க வந்து நான் தேங்க் பண்ணுறேன். அண்ட் அவேக்கஸ் பற்றி சொல்லணும்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இந்த ஃபீல்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு துண்டாட்டிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரியான நிறைய சோசியல் ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு மனிதனாக வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போது இவ்வளோ பெரிய ஈவெண்ட்ஸை முன்னெடுக்கக்கூடிய இந்த ஒரு பெரிய விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஹரி அவர்களுக்கு முதல்ல வந்து உங்களுடைய எல்லா சார்பாகவும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஹரி அவர்களே, இல்லை அவருக்கு கொஞ்சம் அந்த சின்ராசு மாதிரி கொஞ்சம் அப்படி பின்னாடி இருந்து பத்தியும் அவேக்கர்ஸ் பத்தியும் ஒரு சிறப்பான ஒரு ஏவி இருக்கு. அந்த ஏவியை பார்த்தலாம். டெக்னிக்கல் டீம் கொஞ்சம் நல்லா ஸ்பீடா தான் இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாத்தீங்களா? போட்டலாம் இருக்கு.
சிறப்பான ஒரு டாக்குமெண்ட்ரினே சொல்லலாம். ஏவி போடுறதுனா டாக்குமெண்ட்ரி போட்டிருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு கைத்தட்டல்கள் நிறைய இருக்குங்க. நீங்க வந்து நிறைய சிறப்பாக பண்ணிட்டு போகலாம். சிறப்பு. ஸோ அடுத்தபடியாக இன்னொரு டீம் இதை வந்து சேர்ந்து நடத்துகிறாங்க, சாஃப்டெக். ஸோ அவங்களும் கிட்டத்தட்ட சாஃப்டெல். ஆமாம், கொஞ்சம் அதான் இது மாதிரி நம்ம வளர்றதுனால அவங்க சொல்லிட்டாங்க, இது நீ சொல்லாதா நானே சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ இவருடைய மைக் வந்து நான் அவங்களுக்கு கொடுத்தேன். எஸ் ஐஸ்வர். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட்டு பார்வையிட்ட மாற்றுத்திறனாளிகளுக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவோடையும் கதை எழுதணுன்ற ஆஸ்பிரன்ஸ் வந்து இங்கே எங்களுக்காக எங்களோட ஜாயின் பண்ணதில் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் ஐஸ்வர்யா சிவகுமார். நான் வந்து சாஃப்ட்வேர் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு தன்னார்வ குழுவை நடத்திட்டு வரேன். கடந்த 15 வருஷமாக நாங்கள் இதை நடத்திட்டுருக்கோம். பார்வையிட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களோட மேம்பாட்டிற்காக நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஸோ பேசிக்காக எம்பவர்மெண்ட் ஆஃப் விஷுவல் இம்பேர்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து இப்போது கோவிட் காலகட்டத்தில் அவங்களோட நிலைமை வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா யாராலையும் தொட முடியாது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லாமல் இருந்த காரணத்துலான்தான் நாங்கள் இப்போ வந்து ஒரு அசிஸ்டிவ் டிவைஸ் ஏஐ பேஸ்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி ஒரு வேரபிள் டிவைஸ் வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் தாண்டி பார்வையற்ற மாற்றுத்திறனாளி குழந்தைகள் அவங்களுக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து சயின்ஸ்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ரோபோட்ஸ் பண்ணணும், அவங்களும் இந்த ஏ கற்றுக்கணும், அப்புறம் இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ்லாம் பார்த்து அவங்களுக்குலாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குது. பட் அதுக்கான பிளைண்ட் ஃப்ரெண்ட்லியான ஒரு என்விரான்மெண்ட்டோ கைடன்ஸோ கிடைக்கல அப்படின்றதுனால இப்போ வந்து அவங்களும் ரோபோட்ஸ் பண்ணலாம் அப்படின்ற இந்த ஸ்டெம் எஜுகேஷனையும் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதையும் தாண்டி பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ப்ரெக்னென்ட் விமன் அவங்களுக்கு வந்து என் டு என் கேர் சப்போர்ட் கொடுக்குறோம் வித் கொலாபரேட்டிங் வித் பிரிட்டி லிட்டில் ஆர்ட்ஸ் அப்படின்ற ஒரு தமிழ்நாடு குழுவோடு சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். இதையும் தாண்டி நிறைய எஜுகேஷனல் சப்போர்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஜஸ்ட் ஒரு குயிக் ஏவி, இப்போ இந்த டிவைஸ் பத்தின ஏவி தான் காட்ட போகிறேன். ஸோ அதுக்காக நம்ம எல்லோரும் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ டோன் டேக் லாட் ஆஃப் டைம், நான் அந்த ஏவி மட்டும் போட்டுறேன். இப்போ நமக்கு வந்து வாசிக்கும் பழக்கம் அப்படிங்கிறது வந்து கம்மியாகிட்டே வந்துட்டு இருக்கு. அண்ட் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னும் சிலர் அந்த வாசிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த லெவலுக்கு அந்த ஒரு ஜானம் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறப்போ நிறைய ஆளுமைகள் வந்து நம்மளை இன்னும் தொடர்ச்சியாக வந்து வாசிக்க வச்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை தான் இவர். கிட்டத்தட்ட ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படிங்கக்கூடிய ஜானரில் ஒரு கிங் மேக்கர் அப்படின்னே சொல்லலாம் சார். அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 250 மேற்பட்ட ஒரு ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் 300 மேற்பட்ட நாவல்ஸ் அண்ட் 85 சீரியல் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கக்கூடிய நம்மளுடைய சார் படம். அண்ட் ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிறது தான் வந்து ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எவ்வளோ ஒரு நல்ல கதையாக இருந்தாலும் அதை உட்கார்ந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து மாற்றக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
அது ஸ்கிரீன் பிளே தான். ஸோ அந்த ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிறதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாமவான் யாருன்னா தமிழ் சினிமாவில் அது பாக்கியராஜ் அவர்கள். ஸோ அந்த பாக்கியராஜ் சார் கூட வந்து ரொம்ப வருஷம் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க சார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சருடைய மரம் அண்ட் மரம் அண்ட் கனவுகள் அப்படிங்கிறது நல்ல விஷயம் பண்ணுறப்ப இந்த மாதிரி தரங்கள் வர தான் செய்யும், அதெல்லாம் நம்ம பேச எடுத்துக்கூடாது. ஸோ மரம் அண்ட் கனவுகள் அப்படிங்கிற இலவசம் அப்படிங்கிற ஒரு லிட்ரேச்சர் வந்து நிறைய ப்ரைவேட் காலேஜஸில் வந்து சிலபஸாக கூட இருக்குது. அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் சார் பண்ணியிருக்காங்க. சாரை பற்றி பேசணும்னா இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் கூட பேசலாம். அந்த அளவுக்கு சார் நிறைய சாதனைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எல்லாருக்கும் வந்து உங்களுடைய பெரிய கரகோஷங்களுடன் நம்மளுடைய பத்து கோட்டை பிரபாகரன் வந்து வெல்கம் சார். ஸோ இப்போ வந்து சாருக்கு எங்களுடைய ஒரு சின்ன ஒரு மரியாதை அன்பளிப்பு எங்களுடைய டீம் சார்னா ஹரி அவர்கள் பேமெண்ட் எங்களுடைய ஒரு பெருமையான ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் எங்களுடைய டீமுக்கு. புரட்சியாளர்களின் ஆயுதம் சிறப்பு சார், நீங்க வாங்க வந்து இதுக்கப்புறம் இந்த மேடை உங்களுடையது. அண்ட் முதல்ல எனக்கு ஒரு கேள்வியோட நான் வந்து தொடங்குறேன். அண்ட் இப்படிப்பட்ட ஒரு முன்னெடுப்பு, அதாவது ஒரு ஒரு ஒர்க் ஷாப் நடத்தி அண்ட் இந்த ஒரு ஃபண்டை வந்து நம்ம ஒரு பார்வையற்றவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி செஞ்ச ஒரு டீமுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அண்ட் இந்த ஒரு இனிஷியேட்டிவ்க்கு நீங்க ஒரு சப்போர்ட்டா இருக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அண்ட் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத நீங்க ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். வணக்கம். முதல்ல இந்த நோபல் காஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்களே அந்த ஒரு காரணம், அதுதான் என்னை இன்ஸ்பயர் பண்ணிச்சு. அவேக்கர்ஸ் ஆல்ரெடி வந்து நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சாஃப்ட் ஹெல்ப் அவங்களோட இணைஞ்சிருக்காங்க. இப்போ பொதுவாக நமக்கு ஒரு பொது புத்தி ஒன்று இருக்கு, சாஃப்ட்வேர் பசங்க அப்படின்னு சொன்னா வீக்கெண்டில் பார்ட்டி, அப்புறம் கலாச்சாரத்தை கெடுக்கிறாங்க, நிலத்தோட விலையை ஏற்றி விட்டுறாங்க. ஏன்னா அப்படின்னா நிறைய சம்பளம்ன்றதுனால நிறைய அது லாரிஸாக செலவு பண்ணுறாங்க, வெளிநாடுகளுக்கு ஓடிடுறாங்க. இப்படி அக்யூசிஷன் ஆன் சாஃப்ட்வேர் பீப்புள் ஒரு பக்கம் நிறைய இருக்குது, ஆனால் அவங்களுடைய பாசிட்டிவ் சைடு எல்லாரும் அப்படி இல்லை. அந்த ஒரு சில ஒரு குரூப்பு தான் அந்த மாதிரி இருக்கு. நான் பார்க்கிற நான் பழகிற பல சாஃப்ட்வேர் பீப்புள் இப்போ இந்த அவேக்கர்ஸ்லையும் சாஃப்ட் ஹெல்ப்லையும் மேக்சிமம் 90% சாஃப்ட்வேர் குரூப் தான் இருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க இது எல்லாருமே யூத்து. ஒரு சோஷியல் சர்வீஸ் அப்படின்றது வழக்கமாக அந்த ஒரு வார்த்தைன்றது ஒரு 50 வயசுக்கு அப்புறம் ஒரு 60 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், ஒரு வேலையிலேருந்து ரிட்டையர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இப்போ வேணால் சோஷியல் சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஓல்டு தாட்டு நிறைய பேருக்கு இருக்கு. அதெல்லாம் உடைச்சிட்டு இவங்களுக்கு ஸ்ட்ரெயின் இல்லையா, ஸ்ட்ரெஸ் இல்லையா? சொல்லப்போனால் சாஃப்ட்வேர் பீப்புளுக்கு வந்து இன்னைக்கு வந்து பேக் போன் அப்படின்றது எவ்வளோ பெரிய பிரச்சனை, அவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு. அது ஒரு இங்கேருந்து போயிட்டு வர்றதா இருந்தாலும் அதுலேயே ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அது ஐடி ஹைவேல போகிறது, இந்த டிராஃபிக்ல பைக்ல போகிறது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் நடுவில் இருந்துச்சு இப்போ திருப்பிக்கு மாறிடுச்சு, எல்லா கம்பெனியுமே இப்போ வர சொல்லிட்டாங்க. ஸோ வந்து பிசிக்கலாக பயங்கர ஸ்ட்ரெயின் இருக்கு, மென்டலாக ப்ரெஷர் இருக்கு, அவங்களுக்கு எல்லாருக்குமே டார்கெட் இருக்கு.
இவங்களுக்கு மேல உள்ள அதிகாரிகள் வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி பண்ண சொல்றாங்க. சோ அது அங்க முடிக்க முடியாம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவங்க எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு அப்படியே தான் பண்ணிட்டு இருக்கிற இவ்வளவு நடுவுல சமூக பணி அப்படின்னு சிந்திக்கிற அந்த சிந்தனைக்காகவே கை தட்டுங்க. அவங்க என்ன அப்ரோச் பண்ணி என் மாதிரி ஒரு திட்டத்தை சொன்னாங்க, இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபண்ட் தேவைப்படுது, இதெல்லாம் அவங்க சொன்னக்கா அவங்களுக்கு வந்து ஒரு புரோட்டோடைப் ரெடி ஆயிடுச்சு. விஷுவலி இம்பேர்டு பீப்புளுக்கு வந்து இலவசமா கொடுக்க போகிற ஒரு எக்யூப்மெண்ட், அது கெயின் பண்ணும். இன்னைக்கு உள்ள ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ல அதை அவங்க மாட்டிக்கிட்டு அவங்க நடந்தாங்கன்னா இந்த இடத்துல இந்த தடை இருக்கு, இந்த இடத்துல சிக்னல் இருக்கு, யூ கேன் மூவ் அப்படின்னு கமாண்ட் கொடுப்போம். அந்த மாதிரி அவங்களுக்கு கண்ணு இல்லாதவர்களுக்கு கண்ணு இருக்கிற மாதிரியே அது செயல்படும். ஸோ அதை பத்தி அவங்க எக்ஸ்பிளைன் பண்றப்ப நான் அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பேர் பண்ணணுங்க, பெரிய பெரிய பணக்காரர்கள் பண்ணணும். கல்லூரிகள் கட்டுறதும் மருத்துவமனை கட்டுறதுன்றது மட்டுமே இல்லையே, அதை தாண்டியும் வந்து இதெல்லாம் செய்யணும், நிறைய பேர் செய்யணும். பட் என்னை அணுகிறப்ப இந்த ஒரு பயிற்சி மூலமாக ஒரு நிதி திரட்டுறதுக்கு இது ஒரு சின்ன லெவல்ல தான், அவங்களுடைய தேவை பெரிய தேவை, அவருடைய ஒரு பிள்ளையார் சுழி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த வகையில வந்து உங்கள எத்தனை பேர் ஏற்கனவே ஒரு சிறுகதையோ இல்ல ஒரு நாவல் வரைக்குமோ போனவங்க, கவிதைகளோ ஏதாவது ஒரு ரைட்டிங் அச்சுல வந்திருக்கணும் அந்த மாதிரி. மற்றவர்களுக்கு ஆர்வம் இருக்குன்னு நான் எடுத்துக்கிட்டோமா, மற்றவர்களுக்கு எழுதணுன்ற ஆர்வம் இருக்கிறது, ஒரு ஸ்டார்ட் வேணும்னு நினைக்கிறீங்க, டிப்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ரெடி எழுத தெரிஞ்சவங்கள்ட்ட அவங்களுடைய எழுத்து செம்மை ஆகிறதுக்கு இப்போ நான் வழங்க போகிறேன் இந்த வகுப்பு. வகுப்புலாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க, நான் ஒரு ப்ரொஃபஸரோ நீங்களா ஸ்டூடெண்ட்ஸோ அப்படிலாம் நினைக்க வேணாம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் அப்படின்னு நினச்சிக்கலாம். லெட் அஸ் பி வெரி ஃப்ரீ. நான் ரொம்ப நேரம் பேசணும், நிறைய உதாரணங்கள் சொல்லணும், அதனால வித் யுவர் பர்மிஷன் நான் அங்கே மூவ் பண்ணிக்கிறேன். அவருக்கு ஸோ நீங்க பிரேக் டைம்ல கண்டிப்பாக புக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஸோ ஓவர் டு சார், தேங்க்யூ. இந்த அருப்பிளா இருக்கா கடைசி வரைக்கும்? குரூப்ல இருந்து புத்தகம் கதை எழுதின உடனே 15 நாட்களில் சன்மானம் வரும். வந்து நான் வந்து இப்போ மின்மினின்ற ஒரு மாத இதழுக்கு பொறுப்பாசிரியராக இருக்கேன், 6 இதழ்கள் 6வது இதழ் தயாராகிட்டு இருக்கு. நான் இதை வந்து ஒத்துக்கிறப்ப பதிப்பாளர்கிட்ட நான் போட்ட கண்டிஷன் வந்து எனக்கு எந்த தெல்லாம் உங்க எல்லாருக்குமே இருக்கு அப்படின்றதுக்காக நான் ஒரு சில கேள்விகள் கேட்க போறேன். இந்த கேள்விகளுக்கு பதில் தெரிந்தவர்கள் சொல்லிட வேண்டாம், கையை மட்டும் உயர்த்துங்க. நான் யாரை கேட்குறேனோ அவங்க மட்டும் சொல்லலாம். ஓகே, சும்மா இது ஒரு விளையாட்டு தான், சொன்ன காம்படிஷனோ ஒன்றும் பரிசோ ஒன்றும் கிடையாது.
நீங்க ஒருத்தர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அவரால எஸ்ன்னு சொல்லக்கூடாது, எஸ்ன்ற பதில் சொல்ல முடியாத கேள்வியாக அந்த கேள்வி இருக்கணும். நீங்க அப்படி என்ன கேள்வி கேட்க முடியும்? நீங்க இன்னொருத்தர்கிட்ட கேட்கணும், அந்த ஆன்சர் எஸ்ன்னு அவர் சொல்லக்கூடாது. லேடிஸ் சாய்ஸ் கொடுக்கலாம். அங்க ஒரு மைக் கொடுக்க முடியுமா? ஒரு மைக் இருக்கா? இல்ல நீங்க லவுடா சொன்னா அதை கேட்குமான்னு பாக்கலாம். சொல்றீங்களா? சொல்லுங்க. That's simple. அப்படி கேட்கலாம். இப்ப நீங்க தூங்கிட்டு இருக்கீங்களா? அப்படி கேட்கலாம். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் அப்படி மாத்தி யோசிச்சோம்னா இந்த மாதிரி ஈஸியா இருக்கலாம். நான் தினமும் ஷேவ் பண்றேன், ஆனா என் தாடி அதே சைஸ்ல குறையாம அப்படியே இருக்கு. எப்படி? யாரா பதில் சொல்ல சொன்னா? கை தான யாரு? யார் யார் சொன்னது? நீ கூட சொன்னது யாரு? அதுக்கதுனால அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா மத்தவங்களுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் போயிடும். வழக்கமா எஸ்டர்டே முன்னாடி வரும், டுடே பின்னாடி வரும். ஆனா ஒரு இடத்துல மட்டும் டுடே முன்னாடி வரும், எஸ்டர்டே பின்னாடி வரும். ஒரே ஒருத்தர் தான் கை தூக்கி இருக்காரு, அவரே சொல்லலாம். யா கரெக்ட். அவ்வளவு லேட்டரல் திங்கிங் தான். ஏன்னா அவ்வளவு ஃபாஸ்டா அதை யோசிக்கணும். ஒரு சுவருக்கு அந்த பக்கம் இருக்கிற காட்சியை பார்க்க வைக்கிற ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு. அது என்ன கண்டுபிடிப்பு சொல்லுங்க? ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் பல சமயம் ஆன்சர். நம்ம ஏதோ ஒரு சயின்டிபிக்கா ஏதோ இருக்கும் போல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்போம். நூறு வருஷம் அவர் வாழ்ந்தாரு, ஆனா அவரோட 25th பர்த்டே செலிப்ரேஷன் அன்னைக்கே இறந்துட்டார். கரெக்ட். இது இன்னும் கொஞ்ச நேரம் சீரியஸா போயிட்டு அப்புறமா இன்னும் நிறைய இருக்கு. ஏன்னா இதையே போயிட்டோம்னா நீங்க இதுக்குள்ள போயிடுவீங்க. ஒரு அப்பப்போ வரேன் இந்த மாதிரி. இப்போ முதல்ல கதை எழுதுறதுக்கெல்லாம் கத்துக் கொடுக்க முடியாது. அது முதல்ல ஓபன் டிக்ளரேஷன். கதை எழுதுறதுக்கு கத்துக் கொடுக்க போறேன்னு நினைச்சு நீங்க வந்திருந்தீங்கன்னா ஐ அம் வெரி வெரி சாரி. என்ன என்னோட விளம்பரத்தை சரியா படிச்சீங்களான்னு தெரியல. ஆமா, நாங்கள் விளம்பரத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறோம், கதை எழுதுவதில் உள்ள நுணுக்கங்களை என்னுடைய 45 வருட அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறேன் அப்படிதான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் ரோஜா தோட்டம் சொன்னேன் அந்த மாதிரி. ஸோ அந்த கதையில் அவர் இப்படி எழுதியிருக்காரு, இந்த கதையில் இவர் இப்படி எழுதியிருக்கிறாருன்றதை விடவும் எல்லா வகையிலையுமே உதாரணம் காட்டுறதுக்கு என்னுடைய கதைகளே இருக்கிறதுனால நான் பல விஷயங்கள் பேச போறேன். ஒன்னொன்னுக்கும் உதாரணங்கள் என்னுடைய கதைகள் தான் நான் சொல்ல போறேன். அப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். கதை எழுதுறதுன்றது நிறைய பேர் கதை எழுதுறது இல்ல, ஆனா கதை சிந்திக்கிறோம். கதைய கதைன்னு தெரியாம சிந்திக்கிறோம். இப்ப சாதாரணமா பொய் நம்ம எல்லாருமே சொல்றோம் இல்லையா? ஆபீஸுக்கு லேட்டா போறதுக்கு, இல்ல வீட்டுக்கு லேட்டா போறதுக்கு, ஆபீஸ்ல லீவு கேட்கறதுக்கு, இல்ல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்கு பொய் சொல்றோம். இல்ல ரொம்ப அதிகமா சொல்றோமா இல்லையா? பொய்ன்றது என்ன? ஒரு இமேஜினேஷன் தானே, உண்மைக்கு ஆப்போசிட் தானே. சோ ஒரு கதை அப்படின்றது என்ன? அலங்கரிக்கப்பட்ட ஒரு பொய், டெக்கரேட்டட் லை, டெக்கரேட்டட் இமேஜினேஷன், இல்ல அடல்ட்ரேட்டட் ட்ரூத், கலப்படம் செய்யப்பட்ட ஒரு உண்மை.
ஒரு உண்மையை நம்ம அப்படியே வந்து ரிப்போர்ட் பண்ணோம்னா தட் இஸ் டாக்குமெண்ட்ரி. இப்போ முதல்ல சொன்னாங்களே அவங்க பண்ண உண்மையான சேவைகள், அந்த சேவையை அடிப்படையாக வச்சு அவர் மனசில் தைக்கிற மாதிரி ஒரு திரைக்கதை மாதிரி அமைச்சு சொன்னோம்னா அந்த கதை, இல்லைன்னா இட்ஸ் எ டாக்குமெண்ட்ரி, இல்லை ரிப்போர்ட். இப்போ பேப்பரில் வர்ற செய்திகள் எல்லாமே ரிப்போர்ட். இது நடந்தது, இந்த பஸ்ஸும் இந்த வேனும் மோதிக்கொண்டது, இத்தனை பேர் இறந்தார்கள், அதில் என்ன இருக்கு, இட்ஸ் எ நியூஸ். அந்த இறந்ததில் ஒருத்தன் அவன் யாரு, இன்னும் ஒரு மணி நேரத்தில் அவன் கல்யாணம் நடக்கணும்னு ஒரு எழுத்தாளன் சிந்திச்சா அங்கே கதை உருவாது. ஸோ எந்த செய்தியிலையும் நம்ம வந்து அங்கே இன்னொரு பார்வையாளனா மாறணும். எனி நியூஸ் படிக்கிறது, பார்க்கறது, கேட்கறது, நம்மளை சந்திக்கிறவங்க சொல்றது, இதுக்காக அதே பார்த்துட்டு அதே இந்த மீன் போட்டு மீன் தூண்டில் போட்டுட்டு மீன் கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம லைஃபை இழந்துவோம். ஆனால் உள்ள இன்னொரு மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்ம யார் நம்மளை சந்திச்சாலும், யார் யார் என்ன பேசினாலும், நம்ம என்ன பார்த்தாலும் அது இன்னும் உள்ள பேரலாம் நமக்கு தெரியாம அன்கான்சியஸா ஒரு ரைட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஓ இதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுக்குள்ள ஒரு மேட்டர் இருக்குல்ல அப்படின்னு ஒரு அலர்ட்னஸோட நம்ம பார்த்தோம்னா கோடிக்கணக்கான கதைகள் இருக்கு நம்மளை சுத்தி. அவ்வளவு கதை இருக்கு. இப்ப சாதாரணமா பொய் சொல்றதையே நம்ம அப்படித்தானே சொல்றோம், கதை விடாத, பொய் சொல்றத போய் கதை விடாதுன்னு சொல்றோமா இல்லையா, ஏன் அதை சொல்றோம், பிகாஸ் அதுதான் பொய் தான், அது உண்மை இல்லைல்ல. எல்லா கதையுமே ஒரு உண்மை கலந்து இருக்கும், ரெண்டு மூணு விதம் தான் இருக்கு, மூணே மூணு விதம் தான், ஒன்னு உண்மை சம்பவம், ஒன்னொன்று முழுக்க முழுக்க கற்பனை, இந்த ஃபேண்டசி, இந்த வேற ஒரு உலகத்துக்கு போறது, இல்லை இல்லாத ஒரு கிரகத்துக்கு போறது, இல்லை இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாத ஒரு அமானுஷ்யங்கள், அது இறந்ததுக்கு அப்புறம் தான் போயிட்டு வந்தவன் தான் சொல்லணும், எவனும் சொன்னதில்லை, அது நம்மளே இமேஜினேஷன்ல போகலாம். ஸோ இதெல்லாம் முழுக்க முழுக்க கற்பனையின் அடிப்படையில் அமானுஷ்ய கதைகளாகட்டும் விஞ்ஞான கதைகளாகட்டும் அதெல்லாம் எழுதலாம். உண்மை சம்பவம்ன்றது நான் சொன்ன மாதிரி உண்மை சம்பவத்தை எதுவுமே மாத்திரத்துக்கு அவசியமே அவசியமே இல்லாமல் அப்படியே கூட ப்ரெசென்ட் பண்ணா அப்ப கூட ஒரு கதையாயிடும், ஒண்ணுமே மாத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒண்ணுமே மாத்திரத்துக்கு அவசியம் இல்லாம நான் எழுதின ஒரு கதையை ஒன்று சொல்றேன், ஒரு காமெடியா இருக்கும், நான் எழுதின முந்தி எழுதின கதை அது. என்னோட மாமா ஒருத்தர், அவருக்கு வந்து 45-50 வயசு இருக்கும், அவர் என்னை பார்க்க வந்தாரு, அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் வெளியில் போகிறோம், ஏ ஒரு காஃபி சாப்பிடலாமாடான்னாரு, ஒரு ஹோட்டலுக்கு போனோம், அவர் வந்து வெளியில் சைக்கிள் எடுப்பாட்டிட்டு வந்து உள்ளே நாங்கள் போனோம், வந்தோம், உட்காந்தோம், உட்காந்த உடனே அவர் ரோட்டை பார்க்குற மாதிரி உட்காந்தாரு, நான் எதிர் பக்கம் உட்காந்தேன், அப்புறம் சொல்லு என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் எது பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு, நான் பதில் சொல்லிகிட்டு இருக்கேன், அவரை கவனிக்கவே மாட்டேங்கிறாரு, அவர் வாசலையே பார்த்துட்டு இருக்காரு. அவர் என்ன பார்க்குறாருன்னு பார்த்தா வெளியில் வந்து ஒரு பஸ் ஸ்டாப்பு, பஸ் ஸ்டாப்பில் ஒரு நாலு கேர்ள்ஸு, அவங்க வந்து மாடர்ன் கேர்ள்ஸு காலேஜுக்கு போகிற இதில் இருக்காங்க. என்னோட 50 வயசு ஆச்சு, இந்த ஆளுக்கு வந்துட்டு என் முகத்தை பார்த்து பேசாமல் அங்கே உட்காந்து சைட் அடிச்சுட்டு இருக்காருன்னு எனக்கு கடுப்பாகுது. ஏன்னா வந்து என்ன கேட்குறாரு, நான் ஏதோ சொல்கிறேன், நான் சொல்கிறத கவனிக்கவே மாட்டேங்கிறாரு, இப்போ இருந்து கூப்பிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு எனக்கு அவர் மேலே அப்படியே கோபம் கோபமாக வருது. அவர் மேலே நான் வச்சுருக்க இமேஜ் அப்படி இறங்கிக்கிட்டே இருக்கு. அப்புறம் முடிஞ்சது, பில்லு கொடுத்துட்டு வெளியில் வந்தோம். வெளியில் வந்த உடனே அப்பாடா சைக்கிளில் பூட்டு இல்லைடா, அதனால சைக்கிளையே பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு. அடப்பாரி, அதை அவர் சொல்லாம போயிருந்தாருன்னா வாழ்நாள் பூரா அந்த ஆளை பற்றி நான் மட்டமாக தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதை சொன்னதுனாலதான் எனக்கு அது புரிஞ்சுது, இதை அப்படியே எழுதினேன், பார்வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை எழுதுனேன். மாத்திரத்துக்கு ஒண்ணுமே அவசியம் இல்லையே. நான் வந்து சமீபத்தில் எழுத்தாளர்கள் சுபாவோட பேசிட்டு இருந்தேன், அப்போ வந்து இந்த மாதிரி உண்மை சம்பவத்தை கதையாக்குவது அப்படின்றத பத்தி பேச்சு வந்துச்சு. அப்போ வந்து சமீபத்தில் அவங்க நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நாங்கள் கதையாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னடா அது அப்படின்னா, ஒரு கால் டிரைவர், அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அர்த்தம் வண்டியே ஓட்டிகிட்டு இருக்கிறான், அப்புறம் வந்து லோன் போட்டு ஒரு புதுசாக ஒரு கார் வாங்கினான்,
அந்த புதுசா கார் வாங்கிட்டு அந்த ஒயிட் டவல் எல்லாம் போட்டு முதல் ட்ரிப்பு போறான். முதல் ட்ரிப்பு போயிட்டு இருக்கான், ஒரு சிட்டியை தாண்டி போறான். ஒரு அந்த ஒரு மரம் மரத்துல ஒரு கார் மோதி நிக்கிது, பக்கத்துல கூட்டமே இல்லை. அப்பதான் நடந்திருக்கணும் அந்த ஆக்சிடென்ட். உடனே இறங்கி போய் பார்த்தா அந்த ஸ்டியரிங்ல அந்த டிரைவர் பார்த்தாலே தெரியுது ஸ்பாட் டெட். பின் சீட்ல ஒரு மூணு பேர், ரெண்டு பெண்கள் ஒரு ஆண், அப்படியே ரத்த வெள்ளத்துல இருக்கிறாங்க. இவனோட வந்த அந்த கூட வந்த பேசஞ்சர் வந்து என்னப்பா இது, என்னப்பா பண்ணலாம், அப்படியே தூக்கி வண்டியில போடலாம்பா. சார் புது வண்டி சார், ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு சார், வண்டியெல்லாம் ரத்தம் ஆயிடும் சார், பேசாம 108க்கு ஃபோன் பண்ணிடலாம் சார், நம்ம போகலாம் சார், வண்டி சார் புதுசு சார், ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு சார், எப்படி சார் நான் வந்து ரத்த கதையா இப்படி ஏத்துறது, அது போறப்ப ஏதாவது ஆயி போச்சுன்னா கூட அதுவும் எனக்கு ஊத்திக்கிட்டே இருக்குமே சார் அப்படின்றான். போறப்ப காப்பாத்திட்டீங்கன்னா அது நமக்கு சந்தோஷமா இருக்கும்லப்பா அப்படின்னு அந்த பேசஞ்சர் சொல்றாரு. என்னோட ட்ரிப்பு லேட்டானாலும் பரவாயில்ல வாயா அப்படின்னு அவனை கன்வின்ஸ் பண்ணி அந்த மூணு பேரையும் ஏற்றிட்டு 108க்கும் தகவல் கொடுத்துட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு வந்தாச்சு. ஒரு 10 நாள் கழிச்சு அந்த டிரைவருக்கு ஃபோன் வருது, தம்பி கொஞ்சம் உங்களை பார்க்கணுன்றாங்க. ஒரு கார் வருது, கார் வந்து கூப்பிட்டு போகுது. போகிற இடம் பார்த்தா ஒரு பெரிய பங்களா, அங்கே ஒரு பெரிய பணக்காரர். தம்பி அன்னைக்கு நீங்கள் காப்பாத்துறது என் ஒய்ஃபு, என் பொண்ணு, என் மருமகன், மூணு பேரை காப்பாத்திருக்கீங்க தம்பி, உங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்கன்னு கையை பிடிக்கிறாரு அந்த பெரிய பணக்காரர். இவங்க அப்படியே சிலிர்த்து போயிட்டான். சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் வேணாம் சார், ஒன்றும் வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுற ஏதுன்றப்ப அவன் எல்லாத்தையும் சொல்லான். அன்னைக்கு தான் சார் முதல் வண்டி ஃபஸ்ட்டு ட்ரிப்பு, ஆனாலும் ஒரு நிமிஷம் தயங்கினேன், அப்புறம் உயிருன்றதுனால அப்படி சொல்லிட்டேன் சார். உனக்கு என் கம்பெனிலேருந்து 6 வண்டி வாங்கி தர்றேன், ஒரு டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறேன், என்னுடைய கம்பெனிக்கு ஃபுல்லாக கான்ட்ராக்ட் அந்த 6 வண்டிக்கு நானே தர்றேன் அப்படின்றாரு. அந்த 1 வினாடி அவன் தயங்கி பண்ணாமல் போயிருந்தால் அவன் எவ்வளோ பெரிய விஷயத்தை இழப்பான். இது உண்மை சம்பவம் நடந்திருக்கு, இது அப்படியே அவன் கதையாக எழுதுனேன்னு சொன்னான். ஸோ இங்கே இங்கே இதெல்லாம் இருக்கு. இப்போ இதை வந்து அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால், அந்த கார் டிரைவர் அந்த கூட போன பேசஞ்சர் இருக்காரு, அவர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர். இவங்க பேசிட்டு இருக்கிறப்ப இப்படிதான் அன்னைக்கு ஒரு தடவை போனப்போ அவனுக்கு நடந்ததுன்னு இவர் சொல்றாரு. அங்கேயும் இதுக்குள்ள ஒரு நல்ல கதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிய வந்து அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அதை விகடனில் இந்த கதையை எழுதுனாங்க. பல எழுத்தாளர்கிட்ட பேசி பாருங்க, இப்படிதான் சொல்லுவாங்க உண்மை சம்பவம். அந்த உண்மை சம்பவம் அப்படின்றது வந்து அந்த முழுமையாக கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது ஒரு தாட் ப்ரொவோக்கிங்காக ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தூண்டி விடுற மாதிரி கூட சமயத்தில் இருக்கும். இன்னொரு என்னுடைய ஒரு ஃபேன், அவங்க அடிக்கடி வெளிநாடுகள்லாம் போகிறவங்க வர்றவங்க, அவங்க ஒரு முறை என்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ யூஎஸ்லேருந்து அவங்க இந்தியா திரும்புறதுக்கு ஃப்ளைட் ஏறிட்டாங்க. இப்போ பார்த்தா திடீர்னு வந்து அந்த ஃப்ளைட்டை கொண்டு போய் மொராக்கோ அப்படின்னு சம்மந்தமே இல்லாத ஒரு தேசத்தில் ஏதோ ஒரு ஏர்போர்ட்டில், கசப்லாங்கான்ற ஒரு ஏர்போர்ட்டில் போய் நிப்பாட்டிட்டாங்களாம். எதுக்குங்க, ஏன் அப்படின்னா ஒன்றுமே காரணம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்லை நீங்கள் வந்து ஒரு வாங்க இப்போ சொல்கிறோம் அப்படின்னு மாதிரி கொண்டு போய் அந்த ஒரு ஹோட்டலில் தங்க வைக்கிறாங்க. அப்புறமா அந்த ஏர்லைன்ஸ் சொல்லுது, இல்லை இந்த ஃப்ளைட்டு வந்து இம்மிடியட்டாக ப்ரைவேட் ஜெட்டு, அது இம்மிடியட்டாக ஏதோ ஒரு இதுக்கு தேவைப்படுது, அது சரியான காரணம் அவங்களுக்கு சொல்லப்படலை. ஆனால் கொண்டு போய் தங்க வச்சுட்டாங்க. தங்க வச்சு கிட்டத்தட்ட வந்து 40 மணி நேரம் சாப்பாடுகள்லாம் கொடுக்குறாங்க, ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்க வைப்பாங்க, அதுக்கெல்லாம் 40 மணி நேரம் கொடுத்து அதுக்கப்புறமா திருப்பி வேறு ஒரு ஃப்ளைட் ஏற்பாடு பண்ணி கொண்டாந்து விட்டாங்க. அந்த 40 மணி நேரத்துக்குள்ள ஏன்னா நாங்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், நாங்கள் எல்லாம் ஒரு குரூப் அமைச்சிட்டோம் அப்படின்னாங்க. எனக்கு அந்த 40 மணி நேரத்துக்குள்ள ஒரு காதல் உருவானா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் எனக்கு தாட்டா வந்தது. இந்த ஒரு புது விஷயமா இருக்கு, இங்க ஒரு அவங்களுக்குள்ள ஒரு உறவு வந்த மாதிரி ஒரு ஒரு காதல் உருவானா அப்படின்றப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்றப்போ ஒரு ரிவர்ஸ் பிளானிங். எப்பயுமே வந்து ஒரு கதையை ஸ்ட்ரைட்டா
இதே மாதிரி சொல்ல முடியாது, இன்னும் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா காரண காரியம் சரியா வச்சு அப்படி சொல்லணும் இல்லையா அப்படின்றப்போ, இந்த கதையை நான் ஆரம்பிக்கிறப்போ ஒரு கதையோட ஹீரோ வந்து அமெரிக்கால பாஸ்டன் இதுல வந்து புறப்படுவான் ஏர்போர்ட்ல. புறப்படுறப்ப அவங்க அம்மா வந்து போன்ல பேசுவாங்க, டேய் இந்த தடவையாவது பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணணும்டா அப்படின்னு. ஐயோ இப்படிதான் இந்த தடவை முடிக்க போறீங்கன்னா நான் வரவே இல்லை, ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்பா. ஏன்னா இவனுக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒருவன் அப்படின்ற மாதிரி அவனை அமைச்சு ஃப்ளைட்ல ஏறுவான், உட்காருவான். பக்கத்துல வந்து வந்து உட்கார்ற பொண்ணு என்னன்னா, இவ போய் சேர்ந்த மறுநாள் வந்து கல்யாணம், கல்யாண பொண்ணு அவ தமிழ் பொண்ணு. அவ வந்து இப்ப பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறப்ப ஹாய் ஹாய் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு பேசுறப்ப அப்பதான் சொல்லுவாரு, நான் என்னோட வெட்டிங்காக போயிட்டு இருக்கேன் அப்படின்பா. அப்ப அவன் வந்து அப்படிங்களா அப்படின்றப்ப, இதுதான் இவன் தான் என்னோட ஃபியான்சி அப்படின்னு ஒண்ணு பார்க்க பார்க்கறதுமோ அவ பேசுறது அவளை பாக்குறது இவனுக்குள்ள ஒரு இன்ஸ்டண்டா ஒரு சின்னதா ஒரு 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 காதல் மாதிரி ஒரு விஷயம் தோணும். காதல் பண்ணல அஜித்துக்கு வந்து கல்யாணம் பண்ணு பார்த்த உடனே வருமே அந்த மாதிரி. காதல் யார் மேல எதுக்கு வருதுன்னா சொல்ல முடியாது இல்லையா. அந்த மாதிரி அவனுக்கு வந்து அந்த பொண்ணு நிச்சயிக்கப்பட்ட கல்யாணத்துக்காக போயிட்டு இருக்கிற பொண்ணா இருந்தா கூட இவனுக்குள்ள என்னமோ ஒரு சின்ன ஒரு 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 அசைவு. அந்த பையனோட போட்டோ காட்டினோன்னா பொருத்தமே இல்லையேன்னு தோணும் இவனுக்கு. இவ்வளவு குண்டா இருக்கான், இவன் இப்படி இவ்வளவு அழகா இருக்கா, அவன் என்ன படிக்கிறான் அப்படி என்ன செய்யறான் அப்படின்னு கேட்கிறப்ப பார்த்தா அவன் சொல்றது எல்லாமே வந்து இவன் இவளுக்கு பொருத்தவே பொருந்தாது, இவளுக்கு பொருத்தவே பொருந்தாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப அந்த ஃபிளைட்டு சம்பந்தமே இல்லாத கஷ்டம். அந்த இது வந்து இது வரைக்கும் என்னுடைய கற்பனை. இப்ப பார்த்தா அந்த கசப்பிலாங்காக அந்த ஃபிளைட்டு போய் நிப்பாட்டுது. நான் வச்சிருந்த காரணம் வந்து டெரரிசம், டெரரிஸ்ட் வந்து அந்த ஃப்ளைட்டை கடத்திட்டு வந்துட்டாங்க. ஸோ ரெண்டு நாள் கழிச்சு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதனால அந்த ஃப்ளைட்டு அவங்க இதுலேருந்து திருப்பி வர வரைக்கும் நீங்கள் இந்த ஹோட்டலில் தான் தங்கணும், டூ டேஸ் தங்கி ஆகணுன்ற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து நான் கதைக்கு உருவாக்குனது. இப்போ அவங்க இருக்கிறப்ப பதறிட்டுவா, ஃபோன் பண்ணுவா. ஃபோன் பண்ணா அந்த சைடில் வந்து அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து சென்டிமெண்ட்னா ஹை சென்டிமெண்ட், நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, இப்போ இங்கே எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, மூத்த நேரத்துக்குள்ளே வந்து சேர்ந்தா கல்யாணம் இல்லைன்னா கல்யாணம் கேன்சல் அப்படின்ற அளவுக்கு அவங்க சைட்ல சொல்லுவாங்க. இவ அப்படியே அழுவா. உடனே வந்து இருங்க இருங்க யோசிப்போம் யோசிப்போம், இப்போ அப்படி கீழே போய் எல்லாம் விசாரிச்சுட்டு வரேன், இங்க இருந்து பக்கத்துல இந்த சிட்டிக்கு போய் அந்த ஃப்ளைட்டை பிடிச்சி அங்கிருந்து அந்த ஃப்ளைட்டை பிடிச்சி அங்கிருந்து அந்த ஃப்ளைட்டை பிடிச்சா நீங்க எப்படியும் 45-50 hours போயிடலாம் அப்படின்னு இவனே ஒரு கணக்கெல்லாம் போட்டுட்டு நான் ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி போவான். போய் எல்லாம் விசாரிச்சுட்டு வந்து இல்லைங்க, அதுவும் அந்த இதுல ரோட்ல போனாலும் அவ்வளவு தூரம் போய் அந்த ஏர்போர்ட்டுக்கு போக முடியாது, இம்பாசிபிள். சோ வந்து நம்மள வந்து அவங்களா எப்ப போக விடுறாங்களோ அப்பதான் போக முடியும் அப்படின்னு சொல்லிடுவோம். இப்ப அது மாதிரி போவாங்க வருவாங்க. இப்ப இந்த கதையை நான் வந்து ஆரம்பிக்கிறப்ப எப்படி ஆரம்பிச்சிருப்பேன், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு சில்வர் ஜூபிலி 25th வருஷம். இந்த கதையை சொல்ற ஹீரோவும் அந்த பொண்ணும், எந்த பொண்ணும் ஃப்ளைட்டில் வந்த பொண்ணு தான் இவன் பொண்டாட்டி. இப்போ 25 years ஆச்சு. இப்போ வந்து கோயிலில் வச்சு நம்ம உங்ககிட்ட நான் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிப்பான். அதுக்கு முன்னாடி தான் இதெல்லாம் அவன் அவனோட தாட் ப்ராசஸ் நினச்சி பார்க்குற மாதிரி இவ்வளோ மெண்டர் வரும். இதுக்கப்புறம் என்ன சொல்லணும் அப்படின்னு, இல்லை அன்னைக்கு நான் போய் மேனேஜர்கிட்ட போய் விசாரித்தேன் இல்லையா, விசாரித்தப்போ அந்த நம்ம போட்ட பிளான் படி இவர் கார் என்ன சொல்ற, ஒரு நமக்கு தர்மம் இல்லையா ரொம்ப ஓவரா.